கல்நடை நண்பர்கள் வணக்கம். அண்ணா வணக்கண்ணே. அண்ணா தங்கள் பெயர் என்ன? முருகன். சரிங்கண்ணா, தங்கள் ஊர் என்ன? சீத்தாம்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் சீத்தாம்பட்டி. சீத்தாம்பட்டி, சரிங்கண்ணா. நீங்கள் எத்தனை வருட காலங்களா இந்த ஆடு வளர்க்குறீங்கண்ணா? நானும் ஒரு 10 வருஷமாக வளர்த்துட்டேன். 10 வருஷமாக, 10 வருட காலமாக ஆடு வளர்த்துட்ருக்கீங்க. சரிங்கண்ணா, பொதுவாகவே ஆடுகள் வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காங்க மட்டும்தான் வளர்ப்பாங்க, சரிங்களா? இறைச்சி ஆடு வெள்ளாடாக இருந்தாலும் சரி தான், செம்பரியாக இருந்தாலும் சரி தான், கோழி வளர்த்தாலும் இறைச்சிக்காக மட்டும்தான் வளர்க்குறாங்க. நீங்கள் என்ன முறையில் வளர்க்குறீங்கண்ணா? நான் வந்து பொதுவாக அந்த நாட்டு ஆடு தான் வாங்கிட்டு வந்து வளர்ப்பேன். சரிங்கண்ணா, இது வந்து இறைச்சிக்கு நல்லா இருக்கும். அதாவது நாங்கள் போடுற தீவனத்தினால வந்து இந்த கொழுப்பு சத்து வைக்காது. சரிங்கண்ணா, பெரும்பாலும் அதனால ஒரு ட்ரிப் வாங்கிட்டு போறவங்க திரும்ப அந்த அவங்க சொல்லி சொல்லியே நிறைய வருவாங்க. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, எங்கிட்ட வர்றது. ஓகேண்ணா, நீங்கள் வந்து இறைச்சிக்காண்ட மட்டும்தான் ஆடு வளர்க்குறீங்க? இறைச்சிக்காய் மட்டும் தான் வளர்க்குறோம். சரிங்கண்ணா, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறது ஃபுல்லாக கிடா மட்டும் தான் வாங்குறீங்கண்ணா? வெட்ட ஆடெல்லாம் வாங்க மாட்டீங்க? பொட்டாடு வரும், வந்துச்சுனாலும் வச்சிருப்போம், அது கொடுத்துருவோம். கொடுத்துருங்க, ஆனால் பொதுவாக கிடா மட்டும் தான் வாங்கி மட்டும்தான். சரிங்கண்ணா, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடியாடு மட்டும் தான் வாங்கிங்கண்ணா? கொடியாடு நாட்டு நம்ம ஆடுகள் மட்டும்தான் வாங்கிங்க, மற்ற எந்த ஆடுமே வாங்க மாட்டீங்க? மற்ற எந்த ஆடும் நான் வளர்க்கலை. வளர்க்கலை, சரிங்கண்ணா. எத்தனை மாதம் குட்டிகள் நீங்கள் வாங்குவீங்கண்ணா? நான் ஒரு சந்தையில் வாங்குறது ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு மேலே உள்ள குட்டிலாம். 3 மாதம் புல்லு கடிக்க குட்டிகள் மட்டும்தான் வாங்குவீங்க? கடிக்கிற குட்டியை பார்த்து வாங்குவேன். சரிங்கண்ணா, மற்ற குட்டிலாம் வாங்க மாட்டீங்க? பெரும்பு பொடி குட்டியாக வாங்க மாட்டோம், பெரிய குட்டியாக தான் வாங்குவீங்க. சரிங்கண்ணா, எத்தனை மாத காலங்கள் நீங்கள் வளர்த்து அந்த குட்டியை இறைச்சி கண்ணி நீங்கள் கொடுப்பீங்கண்ணா? இப்போ நம்ம ஒரு என்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 2.5 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு மேலே அந்த குட்டி ரெடி ஆயிரும். சரிங்கண்ணா, எவ்வளோ நாளாக கொடுப்பீங்க? கொடுக்குறது வந்து அந்த 3 மாதத்துக்கு அப்புறமே கொடுத்துருவோம். 3 மாதத்துக்கு அப்புறம் கொடுத்துருங்க. ஒவ்வொன்று கொஞ்சம் நல்ல கடையாக இருக்கும், அது ஒரு வருஷத்து வரை கூட வச்சிருக்கேன். பெரிய கடை கூட வச்சிருக்கேன். பெரிய கடை வச்சிருப்பேன். இல்லைனா எல்லா குட்டிகளும் இப்போ ஃபுல்லாகவே நீங்கள் கிடா குட்டிகள் வச்சிருக்கீங்க, கிடா குட்டிகள் நீங்கள் வந்து காய் இந்த மாதிரி அடிச்சிருவீங்களா? இல்லை இல்லை, அந்த ஒன்று காய் அடிச்சே வரும். ஆ சரி, அப்படி இல்லைன்னா நாங்களே இங்கே பக்கத்தில் பசு நிலையில் கால்நடை ஆஸ்பத்திரியில் போய் அடிச்சிருங்க, போய் அடிச்சிருவோம். ஏன்னா காய் அடிச்சா தான் அந்த கிடாய்கள் வளரும். குயிக்காக காய் அடிச்சு, அதாவது சிலர் முஸ்லீம்கள் பூராமே காய் அடியாமல் கேட்குறாங்க. சரிங்கண்ணா, இந்த நம்ம மாதிரி ஆளுகள் கோயிலுக்கு போகிற வரம் காய் அடிச்சு கேட்குறாங்க. சரிங்கண்ணா, காய் அடிச்ச கடாய் இருக்குது, காய் அடியாத கடாய் இருக்குது, ரெண்டு இருக்குது. பெரும்பாலும் உனக்கு காய் அடித்தா அந்த வளர்ச்சி தன்மை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்லா வளர்ச்சி தன்மை நல்லா இருக்குது. அது ஒரு மாதிரி வாட வராதுங்க, ஆனால் அவங்க வாங்குறாங்களே முஸ்லீம்கள் ஃபுல்லாகவே காய் அடியாத தான் வாங்குறாங்க. ஓ, காய் அடித்தான் வாங்குறாங்க, காய் அடியாத தான் அவங்க வாங்குறாங்க. வாங்குறாங்க, அப்போ வந்து நம்ம மற்ற ஆளுங்க வந்து காய் அடிச்சு கடாய் வாங்குறாங்க, அடிச்சு கடாய் தான் வேணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் கொடியாடு ஃபுல்லாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறீங்க, சரிங்களா? இப்போ வந்து ஏன் கொடியாடு தவிர மற்ற ஆடு வாங்கி வளர்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு என்ன? இப்போ கன்னியாடு இருக்குது, மற்ற ஆடுகள் இருக்குது, கன்னி கருப்பு கலர் ஆடு இருக்குது இருக்குது. ஆ, இருந்தாலும் இந்த நாட்டு கடாயினுடைய கறி வந்து நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு, நானே மற்ற ஆடை காட்டிலும் நல்லா இருக்கு. சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் வந்து ஆடு செலெக்ஷன் பண்ணுறது எப்படி? இந்த குட்டி தான் வளரும் அப்படிங்கிறது எப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எப்படி வாங்குறீங்கண்ணா? அது வந்து கால் முன்னாடி பருங்காலாக இருக்கும். சரிங்கண்ணா, பருங்கால் குட்டி ஆகும். அப்புறம் குறுக்கு வந்து ஒத்த குறுக்கு இருக்காது, ரெட்டை குறுக்கு மாதிரி, ரெட்டை குறுக்கு அப்படி இருக்கிற குட்டி தான் பார்த்தோம். அப்படி குட்டியெல்லாம் வாங்கினா தான் வளர்ச்சிகள் இருக்கும், வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். ரெட்டை குறுக்குனா எப்படி இருக்கும்ண்ணே? முதுகில் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக பிடி, அகலமாக இருக்கும், பிடிக்கு நல்லா இருக்கணுமா? அந்த ஒத்த குறுக்குன்னா குறுக்கு வந்து ரொம்ப பொடிசா இருக்கும், சிறுசா இருக்கும். அது வந்து குயிக்கா வளர்ச்சிகள் வளர்ச்சி வளர்த்தஞ்சி வளர்ந்தாலும் இந்த மாதிரி கறி வைக்காது, கறி வைக்காது. நான் அது கொஞ்சம் லேசாக தான் இருக்கும், லேசாக தான் இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி குட்டியா தான் வாங்க. சரிங்கண்ணா, இந்த குட்டிகளுக்கு தீவன முறைகள் அப்படின்னா என்னெல்லாம் கொடுக்கீங்கண்ணா? தீவன முறைகள் வந்து அகத்தி. ஆ சரிங்கண்ணா, மெயினாக வந்து அகத்தி குளம். சரி, உரக்குளன்னு சொல்லி ஒரு உரக்குளம். உரக்குளம்னா அப்படி? உரக்குளம்னா அந்த கருவு மரம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, அந்த மாதிரி அதே மாதிரி இருக்கும் எல்லாம். சரி, கருவு மரத்து இலை மாதிரியா இருக்கும். சரிங்கண்ணா, அந்த இலையும் இதுவும் ரெண்டு போட்டிருக்கோம். சரி, அது இல்லாம நாத்து, பட்டை நாத்து இருக்குல்ல? ஆமா, அதுல ஒரு சில நேரத்துல வெட்டி போடுவோம். சரிங்கண்ணா, பட்டை நாத்து. திரும்ப இந்த நம்ம உளுந்தஞ்செடி போட்டிருக்கு பாருங்க, அதுவும் குடிப்பீங்க? அது வந்து வெயில் அதான் மெயின் மெயின், அதுவும் அதுவும் போடுவோம். சரிங்கண்ணா, போடுறது தண்ணி குடிக்கும்னு சொல்லி அது போடுவோம். அது போடுவீங்க? சரிங்கண்ணா, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, கொடுத்துட்டு இது கொடுக்கறதுனால நல்ல வளர்ச்சிகள் நல்லா இருக்கு. சீனியர் போட்டு வாங்கி போடுறாங்க, ஆனால் விதை பருத்தி விதை மெயினாக சேர்ப்போம். ஓ, பருத்தி தான் மெயின். என்ன, ஏன்னா அது வந்து மெயினாக வந்து எல்லா மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் பருத்தி விதை வந்து ரொம்ப முக்கியம். பருத்தி விதை போட்டாச்சுன்னா இப்போ அந்த கட்டையை போட்டுக்கோம்ல, அந்த கட்டையை போடுறது கடிக்கும், நல்லா கடிச்சு. எதனால அப்படின்னா அந்த பருத்தி விதை வந்து உங்களுக்கு கால் கை வரப்பாக இருக்கும். ஆ, கால் கை வந்து ஒரு சில குட்டி சோர்வாக இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம், அதுகளுக்கு இந்த பருத்தி விதை திங்கிற குட்டி வந்து இதெல்லாம் நல்லா கடிக்க ஆரம்பிச்சு கடிக்க ஆரம்பிச்சிடும். கழிக்காமல் இறையெல்லாம் கழிக்காமல் தின்றோம், விதை திங்கிற குட்டி கழிக்காமல் தின்றோம். சரிங்கண்ணா, அதனால அந்த பருத்தி விதை கண்டிப்பாக கொடுக்கணும்.
வளர்ச்சிகளும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதே மாதிரி கிருமி மருந்து நீங்க கேக்கல, கிருமி மருந்து கொடுக்கணும். கிருமி மருந்து வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா ஒரு 60 நாளைக்கு ஒரு தடவை ஊத்தலாம், ஒரு 45 நாள் முடிஞ்சிட்டாலும் அடுத்து டக்குன்னு ஊத்திருங்க. கிருமி மருந்துகள் என்ன மருந்துகள்லாம் குடிக்கீங்க, அது வந்து எத்தனை நாள்ல அப்படி குடிக்கீங்கண்ணே? நெல்வான்னு சொல்லி ஒரு மருந்து இருக்கு, அது கொடுப்போம் முதல்ல வந்து நெல்வான்னு சொல்லி ஒரு மருந்து. சரிங்கண்ணே. அதுக்கப்புறம் ஹைடெக். சரிங்கண்ணே. இதுதான் இந்த ரெண்டு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. கொடுப்போம். அது இதை கொடுக்குற இடையில எங்கிட்ட இருந்து குட்டி டக்குன்னு போயிடும். கொடுத்துருங்கண்ணா. குட்டி ரெகுலராக அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ட்ரிப்பு ஒரு ஆள் வாழ்ந்து வாங்கினாங்கன்னா அவங்க சொல்லி சொல்லி இங்கே போங்க கறி நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வருவாங்க. வருவாங்க அண்ணா. எவ்வளோ தூரத்துனாலும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவங்ககிட்ட வந்து குட்டி வாங்கிட்டு இருக்காங்கண்ணா? எனக்கு இங்கிட்டு திருச்செந்தூர் பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. சரிங்கண்ணா. திருச்செந்தூர் நாசரத்து அந்த மறுபடியும் திருநெல்வேலி ஏரியாவில் வராங்க. திருநெல்வேலி வராங்க. பாபநாசம் இங்கிட்டு குற்றாலம் அந்த சைடுலேருந்து வராங்கண்ணா. அவ்வளோ தூரத்துல வராங்கண்ணா. திரும்ப இந்த இது சங்கரகோவில் அந்த சைடு வராங்க. இங்கிட்டு விருதுநகர்ல இங்கிட்டு இருந்து இங்கிட்டு கூட வந்தோம். வந்து வாங்கிட்டாங்க. உயிரோட உள்ள குட்டி வந்து என்ன விலை சொல்றீங்க? இப்ப சந்தையை பொறுத்துண்ணே. இப்ப இன்னைக்கு சந்தையில குட்டி கிராக்கியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்கண்ணே. 500 ரூபா வரைக்கும் தர்றோம். சரிங்கண்ணா. இதுக்கு முன்னாடி 450 கொடுத்துருக்கோம். 450 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. அந்த சந்தையை பொறுத்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. இங்க நடப்பு என்னன்னு பாத்துக்கிறது. சரி அப்ப அங்க ஒரு மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்குன்னா ஒரு 20 ரூபா குறைச்சிடலாம், ஒரு 50 ரூபா குறைச்சிடலாம். சரிங்கண்ணே. ஆவரேஜா ஒரு குட்டி வந்து எத்தனை கிலோ உள்ள குட்டிகள் வந்து நீங்க குறைஞ்சபட்சம் கொடுப்பீங்கண்ணே? குறைஞ்சபட்சம் 20 கிலோ, உயிரோட 20 கிலோ வரையும் பிடிக்கிறாங்க. சரிங்கண்ணே. 35 கிலோ வரைக்கும் வருது. 40 கிலோ ஒரு 68 கிலோ வரைக்கும் ஒரு கடாய் கொடுத்துருக்காங்க. 68 கிலோ வரைக்கும் 68 கிலோ ஒரு கடாய் இப்போ தமிழகத்தில் கொடுத்துருக்காங்க. சமையல கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ஒரு 3-4 கடாய் அந்த மாதிரி பெரிய பெரிய கடாய் கொடுத்துருக்கீங்க. என்னண்ணா இதுல சுத்த கருப்பு கடாய் வேணும்னு வருவாங்க. சரிங்கண்ணே. அதுவும் கொடுத்துருக்கீங்க. சரிங்கண்ணா. நம்மகிட்ட வந்து இப்போ எப்போதும் உங்கள்கிட்ட ஆடுகள் எத்தனை ஆடுகள் இருக்கோண்ணே? என்கிட்ட இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா என்கிட்ட ஒரு 60 கிடாய்க்கு குறையாமல் இருக்கும். இருந்துகிட்டே எப்போதும் 60 கிடா வச்சிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு திடீர்னு வருவாங்க, 10-30 கிடாய் விடும்பாங்க. இப்போவுமே என்ன செய்வாங்கன்னா யாராவது தெரிஞ்சால் வந்துட்டாங்கன்னா எனக்கு நீங்கள் எப்படியாவது நீங்கள் கிடாய் கொடுக்கணும்னு இருந்தாங்கன்னா என்கிட்ட ரூபாய் கொடுத்துருக்குறோம். அட்வான்ஸ் முன்னாடி 50 ரூபாய் அவ்வளோ கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓ, அப்படி நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க. அவர் நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்கண்ணா. கிடா கொடுக்க முடியல. முடியல. இப்போ இதனால அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். குறைச்சிக்கிட்டீங்க. வளர்க்க முடியும். இந்த வேலை போல் அதிகமாக இருக்கு. குறைச்சிக்கிட்டேன். சரிங்கண்ணே. தடுப்பூசிகள் இந்த மாதிரி போடுதீங்களாண்ணே? தடுப்பூசி வந்து இந்த மழை நேரம் அலஞ்சிருச்சா போட்டுருணும். கண்டிப்பாக போட்டுருணே. போட்டுருணும். இப்போ நான் அந்த இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதத்தில் வர்ற குட்டியில் அந்த அடுத்த மாதத்தில் எடுக்கிற குட்டியில் போகிறாமல் போட்டுருவோம். ஏன்னா மழை சீசன் ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே போட்டுருணும். போட்டுருணும். தடுப்பூசிங்கிறதே முன்னாடி போட்டு அட்வான்ஸாக போட்டது தான் நமக்கு நல்லது. சரிங்கண்ணா. திறன் இப்போ நம்ம உங்களோட நம்பரை நான் யூடியூப்ல கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் நம்ம குட்டிகள் கொடுக்கலாமாண்ணே? கண்டிப்பாக கொடுக்கலாண்ணே. சரிங்கண்ணே. அது எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ யூடியூப்ல போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் ஆகும். சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். சரிங்கண்ணா. சரிங்க. நம்ம கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் வெளியில் தெரிஞ்சாலும் இருக்குது, தெரியாதால் இருக்காங்க. சரிங்கண்ணே. ஒரு ட்ரிப் வந்து வாங்கிட்டாங்கன்னா திரும்ப அந்த கறி சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா திரும்ப எங்கேயும் வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. உறுதி. அது ஒரு ஏன்னா ஒரு சில டைம் இப்போ நம்ம கிடா குட்டிகள் தனியாக வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம இறைச்சி கடையிலே நம்ம வெட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ சைஸில் உள்ள குட்டிகளில் பார்த்தீங்கன்னா கொழுப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா. கொழுப்புகள் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கறிகள் வந்து அவ்வளோ டேஸ்ட்னஸ் இருக்காது அப்படிங்கிறது வந்து உண்மை. அது வந்து உண்மையானது தான். ஏன்னா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம இறைகள் வச்சு நம்ம வளர்க்குறப்போ அப்போ வந்து அது கொழுப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால கேட்குறாண்ணே. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ நாங்கள் போடுறது அகத்தி கோழியும் உரக்குளம் வந்து துவர் சத்து. சரிங்கண்ணே. மெயின் அது துவர் சத்து தான். உரக்குளம் வந்து அகத்தி குளம் வந்து நல்ல ஒரு இரும்பு சத்தான சத்து அது அகத்தி குளம். சரிங்கண்ணே. ரெண்டாவது புல்லுகளும் கொண்டாந்து போடுறோம். அந்த தோட்டத்தில் நம்ம எங்கள் தோட்டம் இருக்குது. நே பேர் இருந்த மாதிரி போடுறீங்க. புல்லு இருக்குது. புல்லும் கொண்டாந்து போடுறோம். புல்லு தான் அங்கே தட்டி வச்சிருக்கோம். தட்டி வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ரெண்டு கட்டு கொண்டாந்து ரொம்ப கொண்டாந்துட்டால் மாட்டுக்கும் போட்டுட்டு இதுகளுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் ரெண்டு ட்ரிப் அந்த புல்லுகளும் போட்டுரும். புல்லுகளும் போட்டுட்ருக்கீங்க. சரி, கண்டிப்பாக போட்டுருக்கீங்க. அதனால வந்து கொழுப்புகள் சத்து இருக்காதுன்னு சொல்கிறேன். இருக்காது. கண்டிப்பாக கேரண்டியாக சொல்கிறீங்க. கேரண்டியாக இருக்காது. அதிகபட்சம் இருக்காது. ஏன்னா இல்லை, பொதுவாகவே நான் ஒரு சொல்லுங்கண்ணே, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆடுகள் கொழுப்பு இருக்கணும், இருக்கக்கூடாதுங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. அதிகம் இருக்கக்கூடாது. இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அதிகம் இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தாலே அந்த கறிகளோட டேஸ்ட் தன்மை கம்மியாக இருக்கும். கம்மியாக. சரிங்கண்ணே. சரிங்க. இப்போ எங்கிட்ட இருக்கிற குட்டியுமே எது எது எதை பார்த்தாலுமே நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி இருக்காது. கொழுப்பு சத்து உள்ள குட்டி எல்லாமே நல்ல வாட்ட சாட்டமாக அந்த மாதிரிகள் தான் இருக்குது. ஏன்னா குட்டிகளை பார்க்குறப்போவே நமக்கு தெரியும் இந்த குட்டிகள் கொழுப்புள்ள குட்டிகள், கொழுப்பு இல்லாத குட்டிகள் அப்படிங்கிறது. பார்த்துட்டாங்கன்னா குட்டி எடுத்துருவாங்க. குட்டி எடுத்துருவாங்க. இப்போ வந்து வர இன்னும் சனிக்கிழமை கூட குட்டி போகும். சரிங்கண்ணே.
என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இப்போ நம்ம உங்களே மாதிரி வெளியூரில் இருக்கவங்க ஆடு வச்சு வளர்க்கணும் அப்படின்னு கிடா மட்டும் வாங்கி வளர்த்து அதை விற்கணும்னு நினச்சா ஆசைப்படுதாங்கன்னா அது கண்டிப்பாக லாபகரமாக இருக்குமாண்ணே? லாபகரமாக இருக்குண்ணே. இது சொந்தாலும் மெயினாக நல்லா பார்க்கணும், அவனிப்பாக பார்க்கணும். ஆள் வச்சு பார்க்கறது வேஸ்ட். ஆள் வச்சு பார்க்குறவங்க இப்போ எல்லாமே ரெண்டு மூணு இடத்துல பண்ண வச்சுருக்காங்க, வச்சு எல்லாமே ஆகிட்டாங்க. அது ஒரு பண்ண தெரியுது வாங்கிட்டு. ஓ, வந்து சரிலாம். அந்த ஒரு புழுகளை ஆமாம் வச்சு வளர்த்து பாவம் ஆள் போட்டு பண்ண முடியல. சொந்த ஆள் இல்லைனாலும் இது சரி வரும். வேலைக்கு ஆள் போடுறது ரொம்ப ஒரு தப்பான. வேலைக்கு ஆள் போடுறது இன்னைக்கு நம்ம ஒன்று போட்டிருப்போம், அவங்க ஒன்றை போட்டு ஒன்று போடாமல் இருப்பாங்க. அந்த வீட்டை அப்படியே அதை நினச்சிட்டே இருக்கும், அது சரி வராது. சரி, ஃபுட்டு கண்டன் கரெக்டாக கொடுக்கணும். காலையில் சின்னமாக இது போடணும், இது பண்ணணும். நம்ம வந்து மழை இப்போ இந்த பத்தல அடிச்சு போடுறது மிஷினில் அடி வெட்டி போடுவோம். சரிங்கண்ணே. இதே இது மழை பெஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்கு அந்த கயிறு கட்டியிருக்கா? ஆமாம். கயிறில் கட்டி தூக்கி விட்டுருவோம், வெட்டாம. அப்போ அந்த கரெக்டாக அந்த எந்த குட்டி சாப்பிடுது சாப்பிடாங்க நம்ம பார்க்கணும் மெயினாக தான். சரிங்கண்ணே. ஆனால் பொதுவாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு ஆடுகளுக்கு வந்து சில டைமில் ஒரு நோய்கள் வர தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு எருக்கலாக இருக்கட்டும், ஒரு கழிச்சல் நோய் அப்படி இல்லைன்னா ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் குட்டிகளை எப்படி கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க? இப்போ நாங்கள் இற போடும் போதே அந்த குட்டி வரும், சல்லுன்னு ஓடியாரு எல்லாம். அந்த நான் இற போட்டாலும் அப்போ பார்த்தோம். ஆமாம்மா. எல்லாம் ஒன்று போல் வந்துடும். ஆ, ஒவ்வொரு குட்டி பாருங்க, உடம்பு சரியில்லாதது அந்த குட்டி லேட்டாக வரும், பையன் வராது. அதில் கண்டுபிடிச்சிருங்க. அதெல்லாம் டாக்டர் கூட்டு நீ ஒரு ஊசி? ஆமாம், டாக்டர் கூட்டு வந்து ஊசி போடுவோம், இல்லைன்னா நாங்களே போட்டுருவோம். அப்படிங்களாண்ணே. எங்கள்கிட்ட ஊசி எல்லாம் நானே வாங்கிட்டு வருவேன். சரிங்கண்ணே. இது தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படி போட்டுக்கிட்டீங்க. ஆனால் அது போடலைன்னா நம்ம சரி வராதுண்ணே? முடியாது. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து, ஆனால் டாக்டரோட கன்செப்ட் இல்லாமல் நம்ம கேட்போம், இந்த மாதிரி இருக்கு சார் என்னன்னு கேட்போம். ஆ, வர முடிஞ்சா வருவாங்க, சில டயத்துல வர முடியாது, அவசரத்துக்கு என்ன பண்றது? அவங்ககிட்ட கேட்டே நீங்க தான பண்ணிருக்கீங்க? நாங்களே பண்ணிருவோம். ஊசி பண்ணிட்டு நானே போட்டீங்கல்ல, அது போட்டுருவீங்களா இல்ல வரணுமாம்பாங்க. சரிங்க சார், போட்டுறேன்னா போட்டுருவேன். ரொம்ப வருமா இருக்குன்னா அவங்க கூட வருவாங்க. ஏன்னா ஒரு நம்ம வந்து ஒரு பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா வந்து பக்கத்துல வந்து கால்நடை மருத்துவர்களோட அணுகு இது இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க வருவாங்க, அவங்ககிட்ட கேட்போம், செய்வோம். அவங்க எல்லாம் வரமெல்லாம் சொல்லுவாங்க. ஓ, வேறும் சொல்லுவாங்க இப்படி பண்ணுங்க, ஒரு ஐடியா நம்ம ஐடியா அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் தீவனங்கள்லாம் கொடுங்க, அதெல்லாம் ரொம்ப இதாக பேசுவாங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கும்போது அவங்களோட அணுகு வேணும் கண்டிப்பாக வேணும். செம்பரி குட்டிலாம் வளர்க்கிங்க, செம்பரி குட்டி எப்படி அந்த மாதிரி? அதை செம்பரி குட்டியும் இதே மாதிரி தானே, நம்ம இறப்படும் போது தெரிஞ்சிருமே எந்த குட்டி இறத்திங்க வருது. இப்போ போடும்போது சல்லுன்னு ஓடி அந்த எல்லாமே வந்துடும் பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் வரும், அதுக்கு வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு வச்சிருக்கோம். அதை வந்து மொத்தமாக கொடுப்போம். ஒரு சில குட்டி ஒரு பிரியமாக வந்து எனக்கு இந்த குட்டி வேணும் அப்படின்லாம் வருவாங்க. அது ஃபுல்லாக கிடா தான் வச்சுருப்பீங்களோ? எல்லாமே கிடா மட்டும்தான். கிடாதான், செம்பரியும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த குட்டி வளர்றத பார்த்துட்டு நல்லா இருக்கும், அதை பார்த்துட்டு எனக்கு இந்த குட்டி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆட்டுக்கு போடுறதுக்கு? ஆட்டுக்கு சொல்லிட்டு போவாங்க. திரும்ப கிடையிலே வந்து வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போறாங்க மொத்தம் மொத்தமாக வாங்கிட்டு போறாங்க. சரிங்கண்ணா. ரொம்ப நன்றி, நீங்க கொடுத்த நேர்மைக்காக ரொம்ப நன்றி. நன்றிண்ணா.